நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஏ தமிழின் எஸ்பிபியின் நினைவேந்தல் நிகழ்ச்சி. அடுத்ததாக டொரண்டோவைச் சேர்ந்த ஒரு பிரபல ஒளிபரப்பாளரும் சூப்பர் சிங்கரில் புகழ்பெற்றவருமான விஜிதா மயில்வாகனம் அவர்கள் எஸ்பிபியின் நினைவை இங்கே பகிர வருகின்றார். உலகில் வாழும் அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். அண்மையிலே இசைத்துறைக்கு ஒரு மாபெரும் இழப்பை பெற்றிருந்தது பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய இழப்பு. அனைத்து மக்களையும் அனைத்து தமிழ் மக்களையும் ஆழ்ந்த துயரத்துக்குள் விட்டு சென்றிருந்தது. இந்த வேளை அவருக்கு மரியாதை செலுத்தும் முகமாக ஏர்டமோஸ் லைவ் எஸ்பிபி ட்ரிபியூட் என்ற ஒரு நிகழ்வு ஃபேஸ்புக்கிலே இடம்பெறுகிறது. இதில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னை இணைத்துக் கொண்ட ஒருங்கிணைப்பாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவருடைய பாடல்கள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன. அதிலே ஒரு சில பாடல்கள், அதனுடைய ஒரு சில வரிகளை உங்களுக்கு பாடி காண்பிக்க ஆசைப்படுகின்றேன். நீங்காத பாரம் என் நெஞ்சோடுதான், நான் தேடும் சுமை தாங்கி நீ அல்லவா, நான் வாடும் நேரம் உன் மார்போடுதான், நீ என்னை தாளாட்டும் தாயல்லவா, ஏதோ ஏதோ ஆனந்தராகம் உன்னால்தானே உண்டானது, கால் போன பாதையில் நான் போன போது கை சேர்த்த நீதானே மெய் சேர்த்த மாது, கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, நீதை கேட்பதா நெஞ்சிலோ நிம்மதி. நாள் முழுதும் பார்வையில் நான் எழுதும் ஓர் கதையை உனக்கென நான் கூற, இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ, இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ, இதோ இதோ என் பல்லவி. கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்று மலர்களாட, கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்று மலர்களாட, காற்றிலே பரவும் ஒலிகள் கனவிலே மிதக்கும் விழிகள், கண்டே நன்பே அன்பே ஓ அன்பில் வந்த ராகமே, அன்னை தந்த கீதமே அன்பில் வந்த ராகமே, அன்னை தந்த கீதமே என்று முன்னே பாடுவேன் மனதில் இன்பத்தேனு மூறும். கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்று மலர்களாட, கொஞ்சி கொஞ்சி அலைகளோட பாடும் நிலாவே தேன் கவிதை பூமலர, உன் பாடலை நான் கேட்கிறேன் பாமாலையே, நான் கோர்க்கிறேன் பாடும் நிலாவே தேன் கவிதை பூமலர, ஊரெங்கு போகும் ஒன்றா
சேரும் தாகங்கள் தீரும் காதல் நிலா தூதாகுமே பாடும் நிலாவே தீன் கவிதை பூமலர உன் பாடலை நான் கேட்கிறேன் பாமாலையே நான் கோர்க்கிறேன் பாடும் நிலாவே தீன் கவிதை பூமலர அவருமிடையே இருந்து மறைந்திருந்தாலும் அவருடைய பாடல்கள் என்றென்றும் நெஞ்சிலே வாழும் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். ஒருங்கிணைப்பாளருக்கு மீண்டும் நன்றி. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.